சோற்று கற்றால இது வந்து மிக்சியில் அடிக்கக்கூடாது, கையில் அடிக்கணும். கையில் அடித்தால் ஒரு தன்மை 100% நம்ம உடம்புக்கு நேரடியாக செல்லும். சோற்று கற்றால எலுமிச்சம் பழம் லைட்டாக, இது வந்து மிளகு சீரகம் ஓமம் வால்மிளகு திப்பிலி அரிசி திப்பிலி எல்லாம் கலந்த பொடி வறுத்து பொடி பண்ணது, உப்பு சப்ஜா வேலை சப்ஜா வேலை நாட்டு மாட்டு தயிர் எல்லாம் சேர்ந்து ஒரு குலுக்கு. கற்றாழை சாறு ரெடி. வணக்கம். இந்த கற்றாழை சாறு வந்து சுகர் உள்ளவங்களுக்கு, ப்ரெஷர் இந்த மாதிரி உள்ளவங்களுக்கு பெரிதும் வந்து உடம்புக்கு நல்லது. தினமும் குடிக்கலாம், உடம்புக்கு அவ்வளோ குளிர்ச்சி கொடுக்க, வெயில் நாளில் அவ்வளோ நல்லது. சுகர் உள்ளவங்க வந்து சுகருக்கு இருக்கும்போதே டெஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு வாரம் கண்டிப்பாக குடிச்சிட்டு அதுக்கப்புறம் டெஸ்ட் பண்ணி பார்த்தாங்கன்னா அது எவ்வளவு முக்கியத்துவம் அப்படிங்கிறது தெரியும். என் பேர் அமிர்தராஜ். நான் இது வந்து ஒரு 2 வருஷம் பண்ணிகிட்டு இருக்கோம். எங்கள்கிட்ட மெயின் வந்து கத்தாழை ஜூஸ், ஆலோவேரா ஜூஸ், இது வந்து மெயின். வாரத்தில் ஒருக்க பூலாம்பூ சாறு போடுவோம், அருகம்புள்ளி சாறு போடுவோம், மற்ற இந்த குளிச்சார் சோடா இருக்கும், குளிக்கு சர்பத்து எல்லாமே இருக்கும் எங்கள்கிட்ட. எங்கள் கடை வந்து காலைல 6 மணிலேருந்து மத்தியானம் 2-2.5 வரையும் இருக்கும். கடை மேம்பாலம் இறக்கத்தில் சத்யா சைடுக்கு முன்னாடி இந்த கடை இருக்குது. இந்த கத்தாழை சாப்பிட்றதுனால வந்து எம்டி ஸ்டொமக்கில் எடுத்துக்கிட்டால், எம்டி ஸ்டொமக்கில் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. சுகருக்கு நல்லது, அல்சருக்கு நல்லது, கேன்சருக்கு நல்லது, மூலத்துக்கு நல்லது. என்ன சொல்ல போனால் தலைமுடியிலேருந்து கால் நகை வரையும் இது எல்லாத்துக்கும் உள்ள மருத்துவ குணங்கள் இருக்குது. இது குழந்தை இல்லாதவங்களுக்கு இது ரெகுலராக எடுத்துக்கிட்டால் குழந்தை பாக்கியம் உண்டுன்னு சொல்கிறாங்க. சுகருக்கு இன்சுலின் போடுறவங்க நிப்பாட்டிருக்காங்க வந்து, அந்தளவுக்கு இது வந்து ஃபேர் போனது ஒன்று.